ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற பௌர்ணமி, பங்குனி பௌர்ணமி அன்று மாலை நேரத்துல 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைய உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யும் பொழுது தீராத கடன் தொல்லைகள் இருந்தால் கூட தீரும். அது எந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பௌர்ணமி தினத்துல சக்திகள் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சு இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முழு பௌர்ணமி. இந்த நாட்கள்ல நீங்க தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யும் பொழுது அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனாலதான் இந்த நாள்ல நம்ம என்ன கேட்டு வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே பலிக்கும்னு சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரத்தோட சேர்ந்து வருகின்ற பௌர்ணமி ரொம்ப விசேஷம். உத்திரம் நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமானது, தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற ஒரு நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரம்னே சொல்லலாம். இதனால இந்த பங்குனி உத்திரத்தோடு சேர்ந்து வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று மாலை நேரத்துல 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்க கடன் தீர்வதற்காக செய்ய வேண்டும். எப்பொழுதும் போல பூஜை அறையில நீங்க பூஜை செய்யும் பொழுது விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து செய்வீங்க. மாலை நேரத்துல 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நான் சொல்லக்கூடிய இந்த கடன் தீரத்துக்கு உண்டான தாந்திரிக பரிகாரத்தை சந்திர பகவானை வேண்டி நீங்க செய்ய போறீங்க. காலை நேரத்துல தவறாமல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய அந்த நாள் புதன்கிழமை காலையில வருகின்றது. செவ்வாய்க்கிழமை மத்தியானமே 12 மணிக்கு மேல இந்த உத்திரம் நட்சத்திரம் பிறந்துடுது. செவ்வாய்க்கிழமை மாலையும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், புதன்கிழமை காலையிலையும் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய பரிகாரத்தை இப்ப பார்த்துடலாம். 5/4/2023 மாலை நேரத்துலதான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். மாலையில 6 மணிக்கு மேல பூஜை அறையில தீபம் ஒண்ணு ஏற்றி வச்சுக்கோங்க. உங்க வீட்டிற்கு வெளியே வந்து சந்திரன் பிரகாசமா கிடைக்கக்கூடிய இடத்துல நின்னுக்கோங்க. அது மொட்டை மாடியாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், வீட்டிற்கு பின்புறமாக இருக்கலாம், எந்த இடம் வேணாலும் இருக்கலாம். இதற்கப்புறமா நீங்க சந்திரன் உதயமானதுக்கு அப்புறமா 7 மணிக்கு ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க. அதுல மஞ்சள் நிற துணியை விரிச்சுக்கோங்க. தாம்பள தட்டு பிளாஸ்டிக் தட்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி முக்கியமா எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க, பித்தளையில பயன்படுத்திக்கோங்க. வெள்ளி இல்லைன்னா மண்ணினால் செய்த ஒரு அகலமான ஒரு தட்டாக இருக்கலாம். இதுல ஒரு கைப்பிடி பச்சரிசி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் துணியின் மேல ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரே ஒரு 1 ரூபாய் காயின், இதற் கூட சேர்த்து துளசி இலையை நீங்க வைக்கணும். துளசி இலையை ஏன் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பௌர்ணமி பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள். அதனால மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக விளங்கக்கூடிய பச்சரிசி, கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், அதற்கப்புறமா துளசி இலை, இது எல்லாமே நீங்க வைத்துட்டு சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை படிப்படியாக குறையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை வச்சுக்கோங்க. வீட்டிற்கு வெளியே வந்து இதை கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க, இஷ்ட தெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க. 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரைக்கும் நீங்க தரையில உட்கார்ந்து தியான நிலையில அமர்ந்தும் நீங்க முழு மனதோட பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நின்றுக்கிட்டும் பிரார்த்தனை பண்ணலாம். சந்திர பகவானை வேண்டி இந்த பிரார்த்தனையை நீங்க செய்யணும். மனசுல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம இதை செய்யாதீங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, அப்பொழுதுதான் இது பலிக்கும். வேண்டுதலை நீங்க முடிக்கிறதுக்கு முன்பாக ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக 3 முறை சொல்லுங்க. அம்பாளுடைய நாமத்தையும் சொல்லலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட நாமத்தையும் சொல்லலாம். இந்த மஞ்சள் முடிச்ச ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க, அப்படியே நிலவாசல் படியில கொண்டாந்து மாட்டி விட்டுடுங்க. உங்க நிலவாசலுக்கு படிக்கு முன்னாடி நீங்க பூ வைக்கிறதுக்காக எப்படியும் ஒரு ஏதாவது ஒரு இடம் வச்சிருப்பீங்க, அந்த இடத்துல இதை மாட்டி விட்டுடுங்க. அடுத்த மாதம் பௌர்ணமி வர வரைக்கும் இந்த முடிச்சு நிலைவாசல்லையே இருக்கட்டும். அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் இந்த முடிச்சை அவிழ்த்து உள்ளே இருக்கிற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு கோவில் உண்டியலில் போட்டுடுங்க.
இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கடன் பிரச்சனை தீரும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பரிகாரம் பலனளிக்கும்னே சொல்லலாம். இதன் மூலமாக கடன் சுமை படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை கண்கூடாக பார்க்கலாம். இது ஒரு சுலபமான தாந்திரிக பரிகாரம் தான், ஆனால் இதற்கு சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கோடி ரூபாய் கடன் கூட சுலபமாக அடைவதற்கு உண்டான வழியை அந்த சந்திர பகவான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அதுலேயுமே இந்த பங்குனி உத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் பிரபஞ்சமே நேர்மறை ஆற்றல்களோடு நிறைந்திருக்கும். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நான் சொன்ன பாருங்க, அப்படி நிறைந்திருக்கும். இந்த மாதிரியான தினத்துல நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும். கண்டிப்பா இதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அற்புதமான சக்தி கொண்ட பௌர்ணமி தினத்தை எல்லாருமே பயன்படுத்தி பலனடைய அம்பாளை மனதார நினைத்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நிம்மதியாக கடன் தொல்லை இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். ஓம் நமச்சிவாய. நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் நிறைய ஆன்மீக தகவல்கள் இதே மாதிரி இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, தினமும் நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.